ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்க, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து சில காரியங்களை சுருக்கமாக பார்ப்போம். சங்கீதம் 56:3 சொல்லுகிறது, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று சொல்லி சங்கீதக்காரனாய் தாவீது சொல்லுகிறத பார்க்கிறோம். ஏன் சொன்னா, தாவீது வாழ்க்கையில பலவிதமான நெருக்கங்கள், பயங்கள், சத்ருவின் மூலமாக அவனுக்கு விரோதிகள் மூலமாக அவன் இரவெல்லாம் தூங்க முடியாமல் கூட வேதனையிலே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், நெருக்கமான சூழ்நிலைகள் வந்தது. அதனாலதான் தாவீது இந்த வசனத்துல அவன் சொல்கிறான், நான் பயப்படுகிற நாளிலே கர்த்தரை நம்புவேன். நீங்க ஒருவேளை பயந்துட்டு இருக்கீங்களா? ஏன் இன்னைக்கு உலகமெங்கும் பேசப்படுகிற இந்த கொரோனா வியாதியினால மனுஷன், அநேக ஊர்ல இருக்கிற எல்லா ஜனங்களும் கூட இன்னைக்கு பயத்தினால தூங்க முடியாம கூட இருக்கிறாங்க. ஒருவேளை எதுக்கு எனக்கு வியாதி வந்துருச்சோ, வியாதியினுடைய அறிகுறி இருக்கோ என்று சொல்லி எல்லாம் ஜனங்கள் பயந்து போயிருக்கிறாங்க. பலவிதமான நெருக்கத்திலே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த வியாதியினுடைய அறிகுறி இருந்தாலும் சரி, இன்றைக்கு நான் சொல்லுகிற வார்த்தை கேளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் பயப்படும் போது கர்த்தரை நம்புங்கள், இந்த உன்னதமான தேவன் இயேசுவை நம்புங்கள். வேதம் சொல்லுகிறது, தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். இந்த சங்கீதக்காரனாய் தாவீது சொல்றான், ஆண்டவருடைய வார்த்தை நான் புகழ்வேன், தேவனுடைய வார்த்தை எனக்கு போதும் என்று சொல்லுகிறான். ஏன் சொல்ல, ஏன் அப்படி சொல்லுகிறான் என்று சொன்னால், அந்த வார்த்தை தான் அவனை காத்தது, அந்த வார்த்தை தான் அவனை பத்திரமாக காத்தது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நான் பயப்படேன், நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி சங்கீதக்காரனாய் தாவீது சொல்கிறான். அதே சங்கீதத்திலே சங்கீதம் 107:20 சொல்கிறது, தேவன் அவருடைய வார்த்தை, அவருடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்பு வைக்கிறார் என்று சொல்கிறார். பாருங்கள், இதை குறித்து ஒரு வேதாமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, He sent his word, he sent his dove and healed them and delivered them from their destructions. Tehillim என்ற மொழிபெயர்ப்பிலே சொல்லியிருக்கிறது. பாருங்கள், He sent his daver. அதாவது தேவன் டாவர் என்று சொன்னால் தேவன் அவருடைய வார்த்தை அனுப்புகிறார் என்று சொல்லியிருக்கிறது. டாவர் என்ற வார்த்தைக்கு அவர் சமயத்திலே, அந்த டைம்லி வேர்ட் ஆஃப் காட், அந்த நேரத்தில் தேவன் அனுப்புகிற வார்த்தை. ஏன்னு சொன்னால் சங்கீதம் 107:18-19 வேதம் சொல்லுகிறது, முட்டாள்களை போல் இருக்கிற ஜனங்கள், நிர்மூடர் என்று சொல்லியிருக்கு, அவர்கள் தங்கள் பாதக மார்க்கத்தாலே தேவனை விட்டு விலகினார்கள், அவருடைய அக்கிரமங்களாலே நோய் கொண்டார்கள் என்று சொல்லியிருக்கு. அவருடைய பாவங்கள், அவர்கள் செய்த ஜனங்கள் செய்த பாவங்கள்னாலே அவர்களுக்கு நோய் பிடித்தது என்று சொல்லியிருக்கு. வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளிலே வாழ்ந்தவர்கள். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க அந்த வானத்தை பூமியை படைத்த அந்த இறைவனுக்கு பிரியமா நீங்க வாழ்றீங்களா? எத்தனை பேர் பாவத்துல வாழ்கிறோம், எத்தனை பேர் சாபத்துல வாழ்ந்து கொண்டுகிறோம், எத்தனை பேர் அக்கிரமத்துல வாழ்ந்து கொண்டுகிறோம். நம்முடைய வழிகளிலிருந்து நாம் அந்த தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். என்று சொன்னால், இந்த இறைவன் பரிசுத்தம் உள்ள இறைவன், இந்த இறைவன் இந்த உலகத்தில் காண்கிறவைகளை அல்ல, காணாத இறைவன் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. இந்த இறைவனை நோக்கி உங்களுடைய பாவ வழிகளிலிருந்து நீங்கள் மனம் திரும்பும் போது இந்த தேவன் உங்களை மன்னிக்கிறார். அது மாத்திரமல்ல, இவர் உங்களை அழிவின் குழியிலிருந்து தப்ப வைக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, the pit of destruction, நீங்கள் மரண வாசல் அண்டே போயிருக்கலாம். இங்க வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மரண வாசல் நிற்கிறார்கள். அந்த மரண வாசல் இருந்து கூட உங்களை காக்க முடியும். நீங்கள் மரணத்துக்கு நேரம் போய் கொண்டிருக்கலாம். இந்த கொரோனா வியாதியுடைய மரணம் உங்களை தாக்கி கொண்டிருக்கலாம். மரணத்தை நோக்கி நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு உங்களை குணமாக்குவார் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவர் தமது வார்த்தையை அனுப்பி குணமாக்குறார். இன்றைக்கு தேவன் உங்களை பயப்படாமல் இருக்கும்படி பலப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, அவர் தமது ஜீவனுள்ள வார்த்தை, சுகமாக்குற வார்த்தை இன்றைக்கு உங்களை நோக்கி அனுப்புகிறார். அந்த வார்த்தை உங்களை குணமாக்கும். ஆனால் நீங்க ஒரு காரியம் செய்யணும், இயேசுவை நோக்கி, இயேசுவே, நீரே உன்னதமான தேவன், நீர் எனக்காக சிலுவிலே அறையப்பட்டு என்னுடைய பாவத்தை சுமந்தீர், என்னை மன்னியும் என்று சொல்லி மனம் திரும்பும் போது இயேசு உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, உங்களுடைய மரணத்திலிருந்து இன்றைக்கு விடுதலை ஆக்குவார். யாவரும் ஜெபிப்போமா?
அன்பி பிதாவே, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவனுடைய வார்த்தை அனுப்பி குணமாக்கிறேன்னு சொன்னேன். இன்றைக்கு இதை கேட்ட ஒவ்வொரு மனிதரும் தங்களுடைய பாவ வழியிலிருந்து, அக்கிரமங்களிலிருந்து, அவளுடைய மீறுதலிலிருந்து மனம் திரும்பும் போது கர்த்தருடைய பாவங்களை மன்னிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் ஜனங்களுடைய சர்வலோகத்தின் பாவத்திற்காக நீ சிலுவையில் அறையப்பட்டீர்கள்லவா, நீர் வேதனையில் தொங்கினீர்கள்லவா. உம்முடைய ரத்தம் ஒவ்வொருதை கேட்கிற ஒவ்வொருடைய பாவங்களை கழுவுவதாக, அவர்களை பரிசுத்தமாக்குவதாக, அவர்களை தம்முடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு நன்றி. அது மாத்திரமல்ல, இப்பொழுது அவருடைய அந்த வியாதியிலிருந்து அவர்களை குணமாக்குவினாங்க. ஒருவேளை கொரோனா வியாதியுடைய அறிகுறியாக இருக்கலாம், அல்லது மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா வியாதியுடைய வல்லமையிலிருந்து இயேசுவின் நாமத்தில் அவர்களை விடுதலையாக்க, இந்த கொரோனா வியாதியிலிருந்து அவர்கள் சுகமாவார்களாக. இன்னும் பலவிதமான ஆண்டவர் வேதையில் இருக்கிற ஜனங்கள், பயத்தில் இருக்கிற ஜனங்களை இயேசுவின் நாமத்தினாலே, அவருடைய பயத்திலிருந்து விடுதலையாக்குகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே பூர்ண சுகம், ஆரோக்கியம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் தொடர்ந்து எங்களுடைய செய்திகளை பாருங்கள். நான் போதகர் காஷ்மீர் ராஜ், வேர்ட் ஆஃப் கிரேஸ் அசம்பிளி, கிருபையின் வார்த்தை சபையிலிருந்து உடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.